தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓஎஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஓஎஸ் ஆண்ட்ராய்டு க்யூ அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆண்ட்ராய்டு க்யூவில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு க்யூவை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ஒரு பேசிக். இப்போ வந்து அட்வான்ஸ்டாக அது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு 6-7 வகையான ஃபீச்சர்ஸ் நமக்கு இருக்கிறதா தெரியுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ஆண்ட்ராய்டு 9 தான் இருக்குது, அதாவது 9.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்தது ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ வெர்ஷன் வந்திருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நவ்கட், இந்த மாதிரி ஒரு வெர்ஷனாக தான் இருந்து அவங்க கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க இந்த ஓஎஸை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு க்யூன்றாங்க, இதை 10 ஆண்ட்ராய்டோட 10 வெர்ஷன். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இதில் சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆண்ட்ராய்டு க்யூவில் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு க்யூ அப்படின்னு சொன்னால் அந்த க்யூவுக்கு கண்டிப்பாக ஒரு நேம் வந்து கொடுக்கணும். இப்போ என்னுக்கு வந்து நவ்கட் அப்படின்னு சொன்னாங்க, ஓவுக்கு ஓரியோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ க்யூவுக்கு என்ன பேர் வரும்னு நமக்கு தெரியல. என்ன வரும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால், அல்லது நீங்கள் யூகிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற விஷயங்கள் டார்க் மோட் ஆப்ஷன் இந்த ஆண்ட்ராய்டு க்யூவில் கொடுக்க போகிறதா தெரியுது. இந்த டார்க் மோட் ஆப்ஷன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து நம்ம கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் வந்து இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த டார்க் மோட் ஆப்ஷன். ஏற்கனவே யூடியூப்பில் வந்து டார்க் மோட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் அந்த டார்க் மோட் ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணிட்டோம்னு சொன்னீங்கன்னா, பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும், லெட்டர் எல்லாமே ஒயிட்டில் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி நம்புகிறாங்க. அதுக்காக இந்த டார்க் மோட் ஆப்ஷன் டீஃபால்ட்டாக அந்த ஃபோன்லேயே கொண்டு வராங்க. நமக்கு தேவைன்னா எனபிள் பண்ணிக்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க இந்த ஆண்ட்ராய்டு க்யூ வெர்ஷனில். அடுத்ததாக ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே சைஸ் என்ன எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம எடுத்துப்போம், அது நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் எந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வாட்டர் டிராப் நாச் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த வாட்டர் டிராப் நாச் டிஸ்பிளே இருக்கிற மாதிரியே தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து வெளியே வரும். இல்லை ஆர்டினரி நாச் டிஸ்பிளேவாக இருந்துன்னு சொன்னால், அந்த ஆர்டினரி நாச் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் லொக்கேஷன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பொதுவாக வந்து ஒரு கூகுள் மேப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணோன்னா ஜிபிஎஸ் ஆன் ஆகிடுது. ஜிபிஎஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் போல் நம்ம கூகுள் மேப்பை காரில் போகும்போது அல்லது பைக்கில் போகும்போது யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு ரூட்டு தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது அந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணாலும் ஆல்ரெடி அது ஆன்லேயே இருக்கும், திரும்பவும் ஆன்லேயே இருக்கும். அது ஏன்னா நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாலும் அது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த லொக்கேஷன். ஆனால் இந்த ஃபீச்சரில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆண்ட்ராய்டு க்யூலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு கூகுள் மேப்போ அல்லது வேறு ஏதாவது லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஜிபிஎஸ் ஆன் பண்ணியிருக்கீங்க, லொக்கேஷனை ஆன் பண்ணாலும் அந்த ஆப்போட வேலை முடிஞ்சு ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸும் க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த கேம் யூஸருக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிராஃபிக்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் தெரியுது. அதை சொல்லியிருக்காங்க கிராஃபிக்ஸ் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும், கேம் யூஸருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபோல்டபுள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன, இன் ஃபியூச்சரில் எல்லா ஃபோனுமே வந்து ஃபோல்டபுள் ஃபோன் வரப்போகுது. ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணுவோம், திரும்ப வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணால் அது வந்து இப்போ நார்மலாக நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கும், இல்லைனா புக்கு மாதிரி இருக்கும் அந்த ஃபோல்டபுள் ஃபோன். அந்த ஃபோல்டபுள் ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி இருக்கிற ஆப்போட அந்த வரிசை எல்லாமே மாறக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சரை கொஞ்சம் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறதாகவும் தெரியுது. ஸோ அடுத்ததாக பேட்ரி அப்படின்னு பாருங்கள். பேட்டரியில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பர்சன்ட், 9% இருக்குது, 8% இருக்குதுன்னு சொல்லி ஒரு லெவல் மட்டும் பேட்டரியில் வேலை சொல்லுவாங்க. அது தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், இல்லை சார்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ என்னென்னா அந்த பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆப்டிமைஸாக கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இந்த ஆண்ட்ராய்டு க்யூவில். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ நேரம் யூஸ் ஆக போகுது அப்படின்ற டைம் கணக்கோடு உங்களுக்கு சொல்ல போகுது. அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பேட்டரியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உண்மையில் அது வெளியே எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் எண்டில் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து உள்ளே வருது. அந்த பீட்டா வெர்ஷனே ஒரு 6 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த பீட்டா வெர்ஷன் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, இது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் யூஸருக்கு, அதாவது கூகுள் பிக்சலை யூஸ் பண்ணுற ஃபோனுக்கு எல்லாமே வந்து அந்த பீட்டா வெர்ஷன் கொடுக்க போகிறாங்க. அந்த பீட்டா வெர்ஷன்லேயே தெரிஞ்சிடும் எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
அதில் குறைகள் எதாவது இருந்ததுன்னு சொல்லி அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் வெர்ஷனுக்கு எல்லாருக்கும் வந்து அப்டேட்டில் கொடுப்பாங்க. இதனோட அப்டேட் ஆனது கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு யூசர் எல்லாருக்குமே வரும். மோஸ்ட்லி லேட்டஸ்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக டீஃபால்ட்டாக வரும். நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது வந்து அப்டேட் மாடலாக கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஃபீச்சரில் இந்த டார்க் மோட் ஆப்ஷன், பேட்டரி ஆப்ஷன், ஸ்க்ரீன்ஷாட்டு, லொக்கேஷன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோவ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.